டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு பிரபல்யமான உளவியலாளர் ஆபிரிக்க பழங்குடி மக்களுக்கிடையே அவர்களுடன் சென்று வாழ்ந்து சில தாவல்களை சேகரிக்க விரும்புகின்றார் அவர் தன்னுடைய முதலாவது விடயமாக அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை சந்தித்த பின்னர் அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே வாழ்ந்த சிறுவர்கள் எல்லோருக்கும் ஒரு போட்டி வைக்க விரும்புகின்றனர் சிறுவர்களுக்கு ஒரு போட்டி வைத்து பல பரிசல்களை அவர்களுக்கு வழங்குவதுதான் அவரது திட்டமாக இருக்கின்றது இந்த பழங்குடி மக்களை சென்று பார்த்ததும் அவர்கள் சம்பந்தமாக இவர் கொண்டிருந்த எண்ணங்கள் கொஞ்சம் மாறிவிட்டன அவர்கள் மிகவும் ஒரு அடிமைத்தனமான பின்தங்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொள்கிறார் சிறுவர்களுடைய போட்டி வைக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு ஒரு பெறுமதியான பரிசில்களை வழங்குவதில் பயனில்லை ஒரு உணவு வகைகளை வழங்கினால் போதும் என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டதும் இவர் ஒரு கூடை நிறைய பல்வேறு விதமான பழங்களை வாங்கிக் கொள்கிறார் ஒரு பிரம்பு கூடை நிறைய ஏராளமான பழங்கள் விலை உயர்ந்த பழங்கள் அந்த சிறுவர்கள் வாழ்நாளிலேயே கண்டிருக்க முடியாத பல வகையான பழங்களை ஒரு கூடை நிறைய வாங்கி ஒரு மரத்தின் அடியிலே எல்லோரும் பார்க்கத்தக்கதாக அதை வைக்கின்றனர் வைத்த பின்னர் அந்த சிறுவர்களில் ஒரே வளைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலே அந்த சிறுவர்களை நீக்க வைத்துவிட்டு அவர்களை நோக்கி சொல்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த மரத்தின்களிலே ஒரு பெரிய பழக்கூடை இருக்கின்றது அந்த பழக்கூடையினுள்ளே ஏராளமான விலை உயர்ந்த பழங்கள் இருக்கின்றன நான் உங்களை ஓடச் சொல்லி சொன்னதும் நீங்கள் மிக வேகமாக ஓடி சென்று யார் முதலில் அந்த பழக்கூடையை தொட்டுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு தான் அந்த பழக்கோடை சொந்தமாகும் நீங்கள் அந்த பழக்கூடையை உங்களோட வீட்டுக்கு கொண்டு சென்று எல்லோருடமும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருடனும் பகிர்ந்து உண்ணலாம் என்று இவர் தன்னுடைய போட்டி நிபந்தனையையும் அந்த போட்டிக்கான பரிசையும் விளங்கப்படுத்துகின்றார் சிறுவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அரவாரம் செய்கிறார்கள் இவரது அந்த பரிசோதனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு ஒரு ஆசையை காட்டும் பொழுது அல்லது வாழ்க்கையிலே ஒருவன் கண்டிருக்காத ஒரு உணவு வகையை காட்டும் பொழுது அவனால் வேகமாக ஓட முடியுமா என்பதை பரிசோதிக்கின்ற நோக்கத்துடன் தான் இவர் சிறுவர்களுக்கு இந்த போட்டியை வைக்கின்றார் சிறுவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இந்த போட்டிக்கு ஒத்துக்கொள்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஒரு லைன் உண்டு ஒரு கோடு ஒன்றை கீறி அந்த கோட்டின் பின்னே வரிசையாக இந்த சிறுவர்களை நிற்க விடுகின்றார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அவர்கள் தங்களுடைய மேலாடைகள் எதுவும் அணிந்திருக்கவில்லை ஒரு கிழிந்த காற்றைகளைத்தான் இவர்கள் அணிந்திருக்கிறார்கள் மிக மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள் இவர் சரி இப்பொழுது நீங்கள் ஓடத் தொடங்கலாம் என்று சமிஞ்சை செய்து ஒரு ச வெடியை கொளுத்தி போடுகின்றார் போட்டதும் இவர் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு வெடிய அங்கே நடக்கின்றது இந்த சிறுவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவரது கையை இன்னொருவர் பற்றியவராக அப்படியே ஒரு நேர் அந்த பழக்கூடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு ஆச்சரியம் என்றாங்க முடியவில்லை இந்த சிறுவர்களா இப்படி செய்கிறார்கள் என்று சரியாக சொல்லி வைத்தது போன்று அந்த சிறுவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அந்த பழக்கூடையின் அண்மையில் போய் சேர்கிறார்கள் சேர்ந்ததும் இவருக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் உடனே அந்த பழக்கூடையிலே இருக்கின்ற பழங்களை எடுத்து சரி சமனாக அத்தனை சிறுவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார் கொடுத்த பின்னரும் இவருக்கு அந்த சிறுவர்கள் அந்த செய்தியை கண்கூடாக பார்த்த பின்னர் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் ஒரு போட்டி வைக்கின்றேன் வேகமாக ஓடி சென்று அந்த பழக்கூடிய எடுப்பவனுக்கு முழு பழங்களையும் தருகிறேன் என்று சொல்கிறார் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் அவர்கள் ஒரே நேரத்தில் அந்த போட்டியை நிறைவு செய்திருக்கிறார்கள் எவ்வாறு அந்த எண்ணம் வந்தது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவர் இந்த சிறுவர்களை பார்த்து இந்த விடயத்தை காட்கின்றார் உங்களில் வேகமாக ஒருவர் ஓடி வந்து இந்த பழக்கூடிய தொட்டிருந்தால் உங்கள் அவருக்கு அந்த பழக்கோடை கிடைத்திருக்கும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு இந்த பழக்கோடியை கொண்டு சென்று தன்னுடைய குடும்பத்தவருடன் பகிர்ந்து உண்ணலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்திலேயே ஏன் அந்த பழக்கோடியை தொட்டீர்கள் அந்த போட்டியை ஒரே நேரத்தில் நிறைவு செய்தீர்கள் என்று கேட்டதும் அந்த சிறுவர்கள் எல்லோருமே ஒருமித்த குரலில் உகண்டா என்று சொல்லி சத்தம் போடுகிறார்கள் உகண்டா என்பது ஆபிரிக்க மொழி சொல் உகண்டா என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் சத்தம் போடுகிறார்கள் இவருக்கு புரியவில்லை அந்த சிறுவர்களிடம் இருந்து விடைபெற்ற பின்னர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றதும் முதலாவதாக அந்த உகண்டா என்ற சொல்லுக்கான கருத்தை தேடி பார்க்கின்றார் அந்த கருத்து ஒருவர் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சந்தோஷமாக வாழ்பவரால் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடியும் நான் என்பதை மறந்து நாங்கள் என்று சொல்லி வாழ்ந்தால்தானே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் அந்த உகண்டா என்ற சொல்லின் கருத்து உளவியல் ஆராய்ச்சி செய்ய விரும்பிய அந்த ஆய்வாளர் மெய் போகின்ற போகின்றார் ஆபிரிக்க பழங்குடி மக்களாகிய சிறுவர்களிடம் இத்தனை ஒரு உயர்ந்த பண்பு இருக்கின்றதா என்று அவர் மெய்சிலித்து போகின்றார் நேர்களே அவர் மட்டுமல்ல நானும் தான் இந்த சிறுவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் மிக முக்கியமானது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் நான் என்ற எண்ணத்தை விட்டு நாங்கள் என்ற எண்ணத்துடன் நான் மட்டும் வெற்றி வெல்லக்கூடாது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் வாழ்ந்தால்தான் எங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்